வீண் காணிக்கைகள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாதப்பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவன் யூதருடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மறுத்துவிடுகிறார். அவர்களுடைய ஆராதனையை அங்கீகரிக்கவில்லை. அவருடைய பலிகளை எல்லாம் வெறுத்து விடுகிறார். மிருகங்களின் நினமும் கொழுப்பும் கர்த்தருக்கு அரௌசிகமாயிருக்கிறது. யூத ஜனங்கள் தேவனுடைய பிரகாரத்தில் வருவதையும் கர்த்தர் விரும்பவில்லை. அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வருவதையும் தூபம் காட்டுவதையும் விசேஷித்த நாட்களை அனுசரிப்பதையும் கர்த்தர் சகித்து கொள்ளவில்லை. கர்த்தர் யூத ஜனங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டார். அவர்களை புறக்கணித்து தள்ளிவிட்டார். அவர்களுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. யூத ஜனங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு அந்நியர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கும் அவருடைய வல்லமைக்கும் சத்துருக்களாக இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பார்வைக்கு தங்களுக்கு தேவனிடத்தில் பக்தி இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறார்கள். ஆலயத்திற்கு போகிறார்கள். காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாவமுள்ள ஜாதியாக இருக்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஜபம் அணுகிறார்கள். அவருடைய பலிபீடத்திற்கு பலிகளை கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். கர்த்தருக்கு சமாதான பலிகளையும் தகன பலிகளையும் செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனதில் உண்மையான தெய்வ பக்தி இல்லை. வெளிப்பார்வைக்கு தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளான இருதயமோ தேவனை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் தேவனிடத்தில் அதிகமாய் ஜபம் அணுகிறார்கள். ஜபத்தில் ஏராளமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். மிகுதியாய் ஜபம் பண்ணினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய வாயில்தான் அதிகமான வார்த்தைகள் இருக்கிறது. அவர்களுடைய இருதயத்திலோ தேவன் மீதுள்ள பயமும் பக்தியும் சிறிதும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக வருகிறார்கள். தேவாலயத்தில் தங்களை மனுஷர்கள் காண வேண்டும் என்று அங்கு வருகிறார்கள். கர்த்தர் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மனுஷர் தங்களை தேவாலயத்தில் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தேவனுடைய சந்நிதிக்கு வருகிறார்கள். அவருடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏழைகளை ஒடுக்குகிறார்கள், கொலை பண்ணுகிறார்கள். தேவனுடைய பிரமாணத்திற்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றுவதாக சொல்லி தேவனுடைய பெயரில் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்கிறார்கள். ஒருவன் தன்னுடைய சகோதரனை தன்னுடைய இருதயத்தில் குற்றப்படுத்தினாலே அவன் கொலை குற்றம் செய்த பாவத்தை செய்கிறான். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ மெய்யாகவே கொலை செய்து தங்களுடைய கைகளை இரத்தத்தினால் கரைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவன் பாவிகளை தம்முடைய நீதியினாலும் நியாயத்தினாலும் தண்டிக்கிறார். அவர்கள் தங்கள் பாவத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி வந்து கர்த்தருடைய கிருபையினால் தங்களுடைய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவனால் தண்டிக்கப்படுகிற ஜனங்களோ தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பாமல் தேவனுடைய சமூகத்தில் வந்து பக்தியாய் இருப்பது போல நடிக்கிறார்கள். பாவத்தை விட்டு விலகி தேவனிடத்தில் வர வேண்டும். அதுவே தேவனுக்கு பிரியமானது. பாவத்தை விட்டு விலகாமல் தேவனிடத்தில் வருவது கர்த்தருடைய பார்வையில் விருதாவாகவும் வேஷமாகவும் இருக்கும். துன்மார்க்கர் தங்கள் இருதயத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் அவருடைய இருதயத்தில் மனமாற்றம் உண்டாகவில்லை. அவர்களுடைய ஜீவியம் புதுப்பிக்கப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் திரளான பலிகளை கொண்டு வருகிறார்கள். ஏராளமான காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். அக்கிரமத்தோட செலுத்தப்படுகிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை.
அக்கிரமத்தோடு தூபம் காட்டுவது கர்த்தருக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு திரளான பலிகளை செலுத்துகிறார்கள். அவர்களுடைய பலிகள் கர்த்தருடைய பார்வையில் அருவறுப்பாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் கேட்கிறார். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வீண் காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய நியமத்திற்கு கீழ்ப்படிவது போல் நடிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் சுத்தமில்லை. என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம் கேட்கிறார். அவர்கள் தேவனிடத்தில் ஜெபம் அணிகிறார்கள். ஆனால் தேவனோ அவர்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மிகுதியாய் ஜெபம் அணிகிறார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுடைய ஜெபத்தில் எதையும் கேட்கவில்லை. அவர்கள் திரளான பலிகளை செலுத்துகிறார்கள். இவை எல்லாமே அவர்களுடைய பலிகள். இவற்றில் கர்த்தர் பிரியமாய் இருப்பதில்லை. அவர்களுடைய பலிகளை அங்கீகரிப்பதும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் தம்முடைய ஆலயத்திற்கு வருவதை என் பிரகாரங்களை மிதிப்பது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் தூபம் காட்டுவது கர்த்தருக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. அவர்கள் மாய்மாலத்தோடும் கபடமான இருதயத்தோடும் தூபம் காட்டுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபை கூட்டத்தையும் கர்த்தர் சகித்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் புத்திரரின் அக்கிரமத்தை தேவனால் பொறுமையோடு பார்த்து சகித்து கொள்ள முடியவில்லை. நீதிமான்களின் ஜபம் கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் துன்மார்க்கரின் மாய்மாலமான ஜபமோ கர்த்தருக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. ஆகையினால் துன்மார்க்கர் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கர்த்தர் அவர்களுடைய ஜபத்தை கேட்க மறுத்து விடுகிறார். அவர்கள் மிகுதியான பலிகளை செலுத்தினாலும் கர்த்தர் அவற்றை அங்கீகரிக்க மறுத்து விடுகிறார். தேவன் பாவத்தை வெறுக்கிறார். பாவியாய் இருக்கிற மனுஷர்கள் மனந்திரும்பாமல் தம்மிடத்தில் ஏறெடுக்கிற ஜபத்தையும் தேவன் வெறுக்கிறார். அவர்களுடைய ஆராதனைகளையும் வெறுக்கிறார். அவர்களுடைய மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும் தேவன் வெறுக்கிறார். மாய்மாலமான பக்தி கர்த்தருக்கு அருவறுப்பானது. சடங்குகளின் வெறுமை. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரௌசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. மிருகங்களின் இரத்தத்தையும் மாம்சத்தையும் கர்த்தர் கேட்கவில்லை. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பலிகளை செலுத்துவது மட்டும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. பலிகளை செலுத்துகிறவன் அக்கிரமக்காரனாயும் துன்மார்க்கனாயும் இருக்கக்கூடாது. அவன் நீதிமானாக இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் அவனையும் அவன் பலிகளையும் அங்கீகரிப்பார். வருஷத்திற்கு 3 முறை இஸ்ரவேல் ஜனத்தின் ஆண்மக்கள் எல்லோரும் பலிகளோடு கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக வர வேண்டும். கர்த்தர் சகிக்காத காரியங்கள் இஸ்ரவேலின் அக்கிரமங்கள், மாய்மாலத்தோடு செலுத்தப்படும் திரளான பலிகள், கொழுத்த மிருகங்களின் நிணம், காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தம், கர்த்தருடைய சந்நிதியில் அசுத்தம், வீண் காணிக்கைகள், தூபம் காட்டுதல், அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பு, அக்கிரமத்தோட ஆசரிக்கிற ஓய்வு நாள், அக்கிரமத்தோட ஆசரிக்கிற சபை கூட்டம், மாத பிறப்புகளும் பண்டிகைகளும், இரத்தத்தினால் நிறைந்திருக்கும் கைகளை விரித்து ஜெபிப்பது, மிகுதியாய் ஜெபம் பண்ணுவது, இரத்தத்தினால் நிறைந்திருக்கும் கைகள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு எதிராக தொடர்ந்து பாவம் செய்வதினால் அவர்கள் அழிவதற்கும் புறஜாதி தேசங்கள் மத்தியில் சிதறி போவதற்கும் கர்த்தர் அவர்களை அனுமதித்தார். இந்த சாபங்களில் இருந்து அவர்கள் இன்னும் முழுவதுமாக மீண்டு வரவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. அப்போது அவர்களில் 1/3 ஜனத்தார் அழிந்து போவார்கள். 1/3 ஜனத்தார் மனம் திரும்புவதற்கு முன்பாகவே பாடுகளை அனுபவிப்பார்கள்.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் அருவறுப்பாக காண்கிறார். நியாய பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கும் ஓய்வு நாள் கற்பனைக்கோ அல்லது மற்ற கற்பனைகளுக்கோ புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள் அடிமைகள் அல்ல. ஏனெனில் மோசேயின் பிரமாணம் ஒழிக்கப்பட்டுவிட்டது. கர்த்தருக்கு ஆத்மாவும் ஆவியும் சரீரமும் உள்ளது. மற்ற ஆழ்தத்துவ பண்பு உடையவர்களுக்கு உள்ளது போலவே கர்த்தருக்கும் உணர்வுகள் ஆவல்கள் ஆகிய அனைத்தும் உண்டு. மனுஷர் பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் சகிக்க முடியாமல் இழைத்து போவது போல கர்த்தரும் இழைத்து போகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகையினால் அவர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவற்றை பரிசுத்த கரங்களாக காண்பதில்லை. கர்த்தரிடத்திலிருந்து பதில் பெறும் வரையிலும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய ஜப வார்த்தைகளை விட பரிசுத்தமான ஜீவியத்தையே அதிகமாக பார்க்கிறார்.